மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு பற்றின வீடியோ பார்க்க வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் போறோம் பண்ணாம இருந்த சஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டின பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் தமிழக ஆளுநராக உள்ள பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கு பஞ்சாப் மாநில ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் சண்டிகர் மாநில நிர்வாக அதிகாரியாகவும் கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என்று குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் ரேஷன் அரிசியை விற்பவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு கோடிக்கு வரியில்லா பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தாக்கல் செய்துள்ளார் தமிழகத்தில் கான்ட்ராக்ட் எடுக்கும் பேக்கேஜிங் முறை இன்று முதல் ரத்து செய்யப்படும் என்று அமைச்சர் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் பெற்றோர்களிடமிருந்து புகார்களை பெற கட்டணமில்லா தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் வசதியுடன் கூடிய கட்டுப்பாட்டு அறை பள்ளி இயக்குநர் வளாகத்தில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஓ சாலையில் அமைந்துள்ள நான்கு சுங்கச்சாவடிகளில் வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் சுங்க கட்டணம் வசூல் நிறுத்தப்படுவதாக தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏ வேலு அவர்கள் அறிவித்துள்ளார் இலங்கை தமிழர்களின் குடும்பத்திற்கு ஐந்து எரிவாயு சிலிண்டருக்கு தலா நானூறு வீதம் மானியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா புத்தக பையில் இடம்பெற்றுள்ள அதிமுக முதலமைச்சர்களின் புகைப்படங்களை நீக்க வேண்டாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கு பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இரண்டு ஆண்டுகள் பணி செய்ய மறுக்கும் மாணவர்களிடமிருந்து ஐம்பது லட்சம் அபராதம் வசூலிக்கப்படும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் வாரத்தில் ஆறு நாட்கள் பள்ளிகள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வகுப்பறைகளில் தலா இருபது மாணவர்கள் மட்டுமே அமர அனுமதிக்கப்படவும் உள்ளனர் பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகள் இல்லையெனில் சுழற்சி முறையில் மா வேலை நாட்களில் வகுப்புகள் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை மீதான மானிய கோரிக்கையில் இன்று விவாதம் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து நூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு வீடுகள் கட்டி தரப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் இலங்கை தமிழர்களுக்கு ரேஷன் கடைகளில் விலையில்லாமல் அரிசி வழங்கப்படும் என்றும் குழந்தைகளின் கல்வி மேம்பட முதல் ஐம்பது மாணவர்களுக்கு கல்வி விடுதி கட்டணத்தை அரசு ஏற்கும் என்றும் ஆண்டுதோறும் இலங்கை தமிழர்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு ரூபாய் ஐந்து கோடியும் கல்விக்காக ரூபாய் ஒரு கோடியும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூரில் ஆவணி திருவிழாவை ஒற்றி இன்று முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று நீலகிரி கோவை திருப்பூர் தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் முப்பதாம் தேதி நீலகிரி கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் முப்பத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதே போல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை அறுபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மேலும் பயணம் இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலை உடன்களை பூஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே விவர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்